நம்ம உலகமே நெட்ல தான் இருக்கு. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஃப்ரெண்டு கூட பேசினாலும் நெட்டில் தான் பேசுகிறோம். நெட் யூஸ் பண்ணவங்க எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுலேயும் நம்ம யூஸ் பண்ண நெட் கேபிள் இல்லாமல் வைஃபையில் வந்துடுச்சு. மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் வைஃபை கனெக்ஷனோட நெட்டு வந்துடுச்சு. நாம் அதில் அப்படியே ஃபேஸ்புக் ட்விட்டர்னு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்படி வைஃபை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டு வரதுனால உடம்புக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அது என்னென்னு இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நேரம் வைஃபை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தூங்குறதுல சில பேருக்கு பிரச்சனை வரும். அது எதனாலன்னு பார்த்தோம்னா ஃபோனில் லோ ஃப்ரீக்குவன்சி மாடுலேஷன் வருது. அது அவங்களோட தூக்கத்தை பாதிக்குது. ஃபோனில் வைஃபை ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்குறவங்களுக்கு க்ரானிக் ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் வருது. இப்படியே ஒழுங்காக தூங்காமல் இருந்தால் ரத்த அழுத்தம், அழுத்த குறைவு போன்ற பிரச்சனைகள் வரும். வைஃபையை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணனால குழந்தையோட செல் வளர்ச்சியில் அதிக பாதிப்பு ஏற்படுது. 4G டெக்னாலஜியில் வைஃபை யூஸ் பண்ணவங்களுக்கு ரேடியேஷனால் அவங்க மூளையோட செயல்திறன் கம்மியாகுது. இதை எம்ஆர்ஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். வைஃபை யூஸ் பண்ணால் மெமரி பவர் கம்மியாக ஆகுமாங்கிறத வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அதோட முடிவுப்படி வைஃபை ரேடியேஷனில் இருக்கிறப்ப பெண்களோட மெமரி பவர் கம்மியாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் லேப்டாப்பை மடியில் வச்சு யூஸ் பண்ணால் தான் ஸ்பேம் செல்ஸ் கொல்லப்படும்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வைஃபை ஃப்ரீக்குவன்சினால் கூட ஸ்பேமோட கவுண்ட் கம்மியாகுமா? அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கர்ப்பமாக இருக்க பெண்கள் வைஃபையை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அபார்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வைஃபையை யூஸ் பண்ணிட்டு இருந்தால் நம்மளோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல அழுத்தம் அதிகமாகும், புற்றுநோய் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி தடுக்கலாம்னா கேபிள் கனெக்ஷன் நெட்டை வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நமக்கு தேவைப்படுறப்ப மட்டும் வைஃபை யூஸ் பண்ணலாம். நைட் டைமில் நெட்டை ஆஃப் பண்ணி வைக்கலாம். இப்படி எல்லாம் பண்ணுறது மூலம் ஆபத்துலேருந்து உங்கள் உடம்பை பாதுகாக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கேர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.